வாழ்க வளமுடன். செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய யோகிகளே, தன்னுடைய உயிராற்றலை உயிரின் மேலாக காத்து கொண்டிருக்கும் அனைத்து சிவ தெய்வங்களுக்கும் பணிவான வணக்கம், நன்றி எல்லாம் சொல்லிக்கிறேங்க. பல சகோதரர்கள் அபரிமிதமாக மன உறுதியோடு எல்லாம் வல்ல உயிராற்றலை நாம் உண்ணும் உணவு இறுதியாக இறைவனாகவே தான் போய் கலந்து ஆகணும். ஏன்னா எல்லாமே அவனோடு போய் சேர்றதுனால நாம் உண்ணும் உணவு சிவமாக உயிர் அணுக்களாக வந்து சேருது. அப்போது நம் எல்லோருமே நம்முடைய உயிராற்றலை பிரம்மச்சரிய ஒழுக்கத்தின் மூலமாக நம்ம காத்திருக்கணும். நம்மளால் முடியல, இடையில தவறிடுறோம், சிக்கல் வருது அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் தவறான ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன குழப்பம் இருக்குது, அதை சரி பண்ணிக்கணும். ஒன்று, உணவு வந்து எக்ஸஸாக சாப்பிட்ருப்போம். இந்த காலத்தில் யாரும் உணவு பஞ்சத்தில் இல்லை, ஆனால் அபரிமிதமான உணவு எடுத்துக்கொள்வதே உடலுக்கு வந்து நோய்க்கு காரணமாக இருக்கும். அதனால வந்து காட்டு மரங்களுக்கும் தோட்டத்தில் இருக்கிற மரங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். காட்டில் இருக்கிற மரங்கள் ஆயுள் ஆயிரக்கணக்கான வருடங்கள் இருக்கும். அதே சமயத்தில் அந்த மரங்களுக்கு தண்ணீர் தேவையும் இருக்காது, அதில் நீர்ப்பதமே ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் அது ஒடிசலாக இருக்கும், அதனுடைய சின்ன மரமாக இருக்கும், அதனுடைய காலம் 50-60 வருஷமாக இருக்கும். அப்போது யோசிச்சு பாருங்கள், அந்த அளவுக்கு ஒரு பஞ்சத்தில் இருக்கிற காலகட்டங்களில் அந்த மரத்துடைய எல்லா வகையான இம்யூனிட்டிகளும் அதிகமாகி வாழ்க்கை லைஃப் ஸ்பேனே இன்க்ரீஸ் ஆகிடுது. அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆவதற்கு தகுந்தாற் போல் உணவு முறைகளை நம்ம கட்டுப்பாடாக சாப்பிட்றதில்லை. அப்போது கொழுக்கொள்னு இருக்கோன்னு நினைக்கிறோம். கொழுக்கொள்னு இருக்கும்போது அப்புறம் அது என்ன ஆகுங்க, அப்புறம் ஓவர்ஃபுல் ஆகும்ல இல்லைங்களா. இப்போ அதாவது யோகியாக இருக்கிறவங்க வந்து ஒரு வேளை உணவு தான் சாப்பிடணும் ஆச்சுங்களா. அதே வந்து சரி, குடும்ப வாழ்க்கையில் வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு ரெண்டு வேளை போதும், மூணு வேளை சாப்பிட்டாலே அவன் உடம்புக்கு அவனே துரோகம் செஞ்சுக்கிறான்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கோங்க, உணவளவில் நீங்கள் சரி பண்ண வேண்டியது ரொம்ப இருக்குது. வாழ்க வளமுடன். இன்னைக்கு கேள்வி பதிலுக்குள்ளே வேக வேகமாக போயிடலாங்க, ரெண்டு மூணு நாளாக பார்க்க முடியல. அப்புறம் அதுக்கு முன்னாடி நம்முடைய திருக்கோயிலின் கும்பாபிஷேகம் வந்து விரைவில் ஆவணி மாத துவக்கத்திலேயே வர்றக்கு வாய்ப்புகள் உண்டு. அது தொடர்பான அறிவிப்புகளை நான் விரைவில் தெரிவிக்கிறேனுங்க. சகோதரர்களை அனைவரும் நம்ம திரும்பவும் மீட் பண்ண போகிறோம். மீட் பண்ணுற அதே சமயத்தில் உங்களுக்காக பல விஷயங்களை நான் இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லோரும் மீட் பண்ணும்போது கொடுக்கறக்காக எல்லாம் பார்த்து வெற்றிகரமாக நம்முடைய பிரம்மச்சரிய சிவாலயத்தில் சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான செய்தியை இன்னும் ரொம்ப நாள் இல்லை, ஒரு 48 நாட்களுக்கு உள்ளாகவே. ஸோ அதனால் கெட் ரெடி ஆச்சுங்களா. அதுக்குள்ளே பிரம்மச்சரி இதில் முடிந்தளவு நீங்கள் கடந்து வரணும் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாங்க. ஆனால் வாட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் யுவர் பிரம்மச்சரியா, ஐ மீன் தி மைண்ட் செட். இஃப் ஆவரேஜ் மேன் செட் தி மைண்ட் செட் டு ஃபாலோ பிரம்மச்சரியா ஈவன் ஹீ ஃபிக்ஸ் தி ஸ்ட்ராங் மைண்ட் செட் டு ஃபாலோ பிரம்மச்சரியா, தி டெக்னாலஜி அண்ட் தி கரண்ட் லிவிங் சொசைட்டி ஹேஸ் பீன் வெரி ஹெல்ப்ஃபுல் டு பிரேக் தி ஸ்ட்ராங் மைண்ட் செட் அண்ட் தி டென்ஸ் டு பி ரீலாப்ஸ் ஸ்டேஜ். ஹவ் யூ சர்வைவ் இன் தி டெக்னாலஜி சொசைட்டி அண்ட் லிவ் இன் பிரம்மச்சரியா ஃபார் மோர் தென் அ இயர்ஸ்? ஆர் யூ டவுட் யுவர் பிரம்மச்சரியா இன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்? In starting stage, how many struggle you faced and how you overcome it? You are experienced, many of us, to correct path. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. என்னுடைய அனுபவங்களை, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி யாரும் நிறையா தடவை நான் வீடியோஸில் சொல்லி 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 அது வந்து நீண்ட பல பல முறை சொன்ன ஒரு கதையாக இருக்கும். பழைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்தாலே தெரியும், திரும்ப திரும்ப நம்ம அதையவே சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஆனால் ஒரு விஷயம் வந்து, இந்த கரண்ட் சிச்சுவேஷனில் வந்து பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கத்தில் நிலைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு, புரிஞ்சுதுங்களா? வாய்ப்பு இல்லாமலாம் இல்லை, நீங்களாக போய் லஸ்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு நீங்களாக நினச்சி, நீங்கள் தான் வாண்டடாக இப்போ பெண்கள் பின்னாடி அதிகமான ஆண்கள் வந்து தானாக தான் போய் உள்ளே விழுகிறாங்க. ஏன்னா மாற்றுப்பாதை கற்பிக்கப்படவில்லை. அப்போது நீங்கள் மற்றவங்க போகிறத பார்த்துட்டு அதே நினச்சிட்டு அதில் ஒரு இன்பம் நினச்சிட்டு இருக்கீங்க, அது ஒரு நரக்குழி அப்படிங்கிறது தெரியறதில்லை ஆச்சுங்களா. இப்போது நான் மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்குள்ளாக நமக்கு இந்த கிடைத்தற்கறி இந்த பிறவி கிடச்சிருக்கு, புழுவா பூச்சியா ஒரு நாயா ஒரு ஒரு வண்டா ஒரு எலியா ஒரு பல்லியா எப்படி எப்படியோ உயிர்கள் புகுந்து வந்தாச்சு இந்த நிலைமைக்கு. இப்போ வந்த நிலைமை மிருகம் திரும்பவும் அந்த மிருகங்கள் செல்லும் சென்ற அந்த அது வாழ்ந்த அந்த பாதையிலேயே திரும்ப நம்ம போகணுமா அப்படின்னு எல்லாம் யோசிக்கணும். அதுக்கு வந்து
எப்போதும் பெரும்பாலும் வந்து இது இது ஒத்த சிந்தனைகள் உள்ள நல்ல மனிதர்களோடு நல்ல மக்களோடு நம்ம வந்து தொடர்பில் இருக்கலாம். ஆனால் நம்ம தொடர்பில் இருக்கிறது அவங்களுடைய அமைதியை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. தொடர்பில் இருக்கிறதுக்காக சொல்ல, நீங்கள் மனசு உங்கள் மனசு எம்டியாக இருந்தால், நீங்கள் சும்மா இருந்தால் இறைவனே உங்கள் கூட இருக்காரு அப்படிங்கிறதுனால நல்ல மனிதர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக அந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிற ஒரு சூழலில் உருவாக்கிக்கணும். நம்மளாம் வாண்டடாக போய் சிக்கக்கூடாது. முதல்ல இந்த மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருக்கும். நான் இது தொடர்பாக வந்து ஒரு ஒரு புத்தகம் கூட எழுதி முடிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குதுங்க. அது வந்து பார்க்கலாங்க. அது கூடிய விரைவில் இந்த கோவில் திருப்பணி முடிகிறதுனால நிறைய விஷயங்கள் பெண்டிங்கில் இருக்குது. நான் அதை எல்லாமே தொகுத்து, ஏன்னா பல விஷயங்கள் உங்ககிட்ட இப்படி பேசிட முடியாது இல்லைங்களா. நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, இது இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய சொல்லலாம். ஆனால் வந்து அது நம்ம பேசிகிட்டு இருந்து பேசினோம் அப்படின்னா நிறைய பேசியிருக்கோம். பட் வந்து அதுக்கு மேலே சொல்ல வேண்டிய இப்போது விஷயங்கள் நிறைய இருக்கும். சகோதரர்கள் வந்து கேட்பாங்க, ஆனால் நான் பிரம்மச்சரியத்தில் இருப்பேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கை துணைக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது ஆச்சுங்களா, என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது, நான் பிரம்மச்சரியத்தில் இருக்கிற பெண்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. நாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், நம்ம இங்கே உட்காந்துட்டு அப்படி சொல்லப்போ இப்படி அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று பண்ண முடியும், நம்ம ஒரு புத்தகம் எழுதலாம். அந்த புத்தகத்தில் பெண்களுக்கு, பெண்கள் பிரம்மச்சரியத்திலும் ஒழுக்கத்திலும் இருந்தால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஹெல்த் வைஸ் அவங்களுக்கு கிடைக்கும் நம்ம ஒரு புத்தகத்தில் எழுத முடியும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ இந்த உலக பிரச்சனைகள், எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் பாலிகான் அப்படிங்கிற விஷயம் இப்போ நடந்துகிட்ருக்கு ஆச்சுங்களா. கொரோனாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட அடக்குமுறை செஞ்சு பல கெமிக்கல்களை உடலில் புகுத்தி விட்டு எல்லாரையும் பலவீனம் பண்ணின அந்த ஸ்டேஜெல்லாம் முடிஞ்சு மக்கள் பெரும்பாலானவர்கள் அதற்கு பின்பாக அபரிமிதமான பலவீனமாக இருப்பதை எல்லாம் உணர்ந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் அடுத்த ஸ்டேஜாக சைபர் பாலிகான்ங்கிற விஷயம் உள்ளே வந்தாச்சு. இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. அதனுடைய ஒரு பகுதியை வந்து ஏஐ எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா. அதான் நான் ஒரு யதார்த்தமாக நம்ம யூடியூப் சேனலில் வீடியோஸ் வந்து ரெடி பண்ணுற ஸ்டேஜஸ் பார்த்துட்ருக்கையில் திடீர்னு ஒரு விளம்பரம் வந்துச்சு. என்னப்பா விளம்பரம் அப்படின்னு போட்டு பார்த்தா அதில் அதை ஒரு மூணு பையன் இருக்காங்க முன்னால். ஆக்சுவலி ஒரு அஞ்சு ஆறு பேருக்கு வந்து இந்த வீடியோ எடுத்திருக்காங்க. அது எப்படின்னா ஒருத்தர் வந்து மேனேஜரு, அந்த மேனேஜர் சேரில் உட்காந்துருக்காரு, அங்கே மூணு நாலு பசங்க இருக்காங்க. டேய் நீ வேலையை விட்டு போ, நீ வேலையை விட்டு போ, நீ வேலையை விட்டு போ, நீ மட்டும் வேலையில் இரு அப்படிங்கிறாங்க. என்னடா அது, நீ மட்டும் வேலையில் இரு அப்படிங்கிறாங்க. சரி என்ன அப்படி வேலையில் இருக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால், அந்த மூணு பசங்க நாலு பசங்க போய் இவர்கிட்ட, யார் வேலையில் இருக்க சொன்னாங்களோ ஒரு பையன், உணவை மட்டும் எப்படிடா வேலையில் இருக்க சொல்கிறாங்கன்னு கேட்டால், எனக்கு இந்த டெக்னாலஜி தெரியுமே, உங்களை மாதிரி பத்து பேர் செய்கிற வேலையை நானே செய்வனே அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். சிரிச்சிட்டு சொல்கிறாப்புல. அப்போது நாங்களும் கற்றுக்கணும், எப்படிடா நீ கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்டால், அதுக்கு நீ 200 ரூபா பணம் கட்டி அவரு கூட பயிற்சியில் சேரணும், அந்த 200 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கை பாருங்கள் பாருங்களேன். அப்போது மூணு பேரோட வாழ்வாதாரம் என்னாச்சு, பத்து பேரோட வேலையை ஒருத்தர் செஞ்சால் போதும்னு சொல்கிறாங்களே, அப்போ என்ன எங்கே போயிட்டு இருக்கு உலகம். வேலைவாய்ப்பு குறையுது, பயங்கரமாக குறைஞ்சிட்டு இருக்கு. மருத்துவத்துறையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில செய்திகள் நான் கேள்விப்பட்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா மருத்துவர்களே உனக்கு தேவையில்லை, எல்லாம் கம்ப்யூட்டரே வந்து சொல்லு, ஏன்னா பெரும்பாலான ஆப்ரேஷன்ஸ் ஹைஎண்ட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் மிஷின்கள் மூலமாக தான் நடந்துட்டு இருக்கு. மிஷின்கள் தான் பண்ணுது, இவங்க கூட தான் நின்றுட்டு இருக்காங்க. எப்படி பைலட் வந்து ஏரோப்ளைன் ஓட்டுறத எல்லோரும் கட் பண்ண பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனால் அவர் வந்து ஆட்டோ பைலட் மோடில் வச்சுட்டு தான் ஃப்ளைட்டில் தான் சுற்றிட்டு இருப்பாங்க. ஃபாரினில் அமெரிக்கன் ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கெல்லாம் தெரியும். அதெல்லாம் எல்லாமே இயந்திரங்கள் தான் செஞ்சிட்ருக்கு. நம்மளாம் வெறும் நிர்வாகம் பண்ணுற வேலை தான் அது, ஃப்ளைட் ஓட்டுற வேலையிலேருந்து எல்லாத்துலேயுமே வந்தாச்சு. அப்போது அவ்வளவு தூரம் சைபர் பாலிகான் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே வர்றதுனால பெரும்பாலும் வேலை வாய்ப்புகள் குறைஞ்சு, அப்புறம் இங்கே பேசிக்காக வருமானம் எல்லாமே இதாக இப்போ கொலாப்ஸ்டு ஸ்டேஜில் போயிட்டுருக்குது. அடுத்த கட்டம் இந்த மாதிரி நிறையா இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது சாதாரண விஷயம் இல்லை. 30 வருடம் படிச்சுட்டு கஷ்டப்பட்டு படித்து ஒரு இடத்துல வேலைக்கு போய் நீ கிளம்பு உனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறத கேட்குறக்கா, இதுக்கா இந்த போலியான வணிக மருத்துவ வணிக விஷயங்களை படிச்சுட்டு வெளியில் வரோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்புறம் இது 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 உலக சூழல்கள் இப்படியெல்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம எப்படி சர்வைவ் பண்ணுறது அப்படிங்கிறத
அதெல்லாம் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் மற்றும் பர்சனலாக தான் நம்மளை சேஞ்ச் பண்ணிக்க முடியும், உலகத்தை போய் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் நம்முடைய சகோதரர்களுக்காக சில சில புத்தகங்களை எல்லாம் எனக்கு தோன்றிய விஷயங்கள் வாய்ப்புகள் எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டு இருக்கேன். அது எல்லாமே படிப்படியாக கோயில் திருப்பணிகள் முடிந்த பிறகு உங்களுக்கு நான் அதெல்லாம் ரெடி பண்ணி அனுப்புறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அதில் நீங்கள் கேட்குற இந்த மாதிரியான உங்களுடைய அனுபவங்கள் என்ன, ஏன்னா எல்லாம் வெளிப்படையாக பேசிடவே முடியாது இல்லைங்களா, பேசியிருக்கோம் நிறையா, அது நீங்கள் பார்த்துக்கலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் வாட் டு டூ அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் நான் வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அடுத்ததுக்கு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில், இந்த கலிகால ஊழிக்காலத்தை கடந்து செல்வதற்கு நம்மால் என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம செய்ய போகிறோம். சகோதரர்கள் வந்து எனக்கு புத்தகம் எழுதுவதற்கு உதவி செய்வதற்காக நான் கேட்டிருந்தேன், ரெண்டு மூணு சகோதரர்கள் காண்டாக்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏன்னா இரண்டு மொழிகளில் எழுத போகிறோம், ஒன்று தமிழ், இன்னொன்று ஆங்கிலம் ஆச்சுங்களா. ஏன்னா நம்முடைய பயிற்சிகளில் எல்லாத்துலேயும் இருக்கிறவங்க வந்து பெரும்பாலும் வந்து ஆங்கிலம் வேற்று மொழியில் இருக்கிறவங்க நிறைய இருக்காங்க, கேரளா சகோதரர்கள் இருந்து நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்களுக்கெல்லாம் வந்து தமிழில் மட்டும் இருந்தால் அவங்களுக்கு புரியாது இல்லைங்களா படிக்கிறதுக்கு, ஸோ ஆங்கிலத்திலையும் கலந்து எழுதுகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய புத்தகங்கள் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், அடுத்தடுத்து அது ரிலீஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதில் நீங்கள் கேட்ட இந்த அனுபவங்கள் எல்லாம் டீட்டெயில்டாக வந்துடும் சரிங்களா. வாழ்க வளமுடன். சரி, அடுத்த கேள்விக்கு போயிடலாங்க. ஆனால் ஐ ரியலைஸ் மாயா அண்ட் ஐ டோன்ட் ஹாவ் கோல் இன் லைஃப் டு அச்சீவ் எனி திங். ஐ லவ் காட் அண்ட் ஐ எம் ரெடி டு சாக்ரிஃபைஸ் மை லைஃப் டு காட். ஓகே, வை ஐ எம் லைக் திஸ் அண்ணா, கிவ் மோட்டிவேஷன் டு லிவ் அண்ணா. ஐ எம் 21 இயர்ஸ் பட் இன்ட்ரெஸ்ட் லிவிங் இன் மெட்டீரியல் லைஃப், நாட் இன்ட்ரெஸ்ட் டு லிவிங் இன் மெட்டீரியல் லைஃப். அண்ட் இன் மேரேஜ் 34 பண்ணலான்னுக்கிற 12 வருஷம் பிரம்மச்சரியத்தில் இருக்கான்னு இருக்கு இருக்கலான் இருக்கேன். ஆனால் ஐ ரியலைஸ் மாயா அண்ட் ஐ டோன்ட் ஹவ் கோல்ஸ் டு அச்சீவ் எனி திங். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே, உங்களுக்கு வயசு வந்து ரொம்ப குறைவு தான் ஆச்சுங்களா, 21 வயசு கிட்ட இருக்கீங்க. 21 வயசுங்களா கிவ் மோட்டிவேஷன்னா ஐ எம் 21 இயர்ஸ். ஓகே, 21 வயசில் இருக்கீங்க, 12 வருஷம் பிரம்மச்சரியம் கடந்து 34 வருஷத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு. இந்த பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறதுல இன்னொரு சீக்ரெட் என்னென்னா, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் உங்களுக்குள்ளே இருந்துச்சுனாலே அந்த எப்படி இருந்தாலும் இவன் ஆற்றலை விரயம் செய்வதற்குத்தான் தயாராக இருக்கிறான் அப்படின்னு நமக்குள்ளே இருக்கிற அனைத்து செயல்களுக்கும் அது பதிவில் தான் இருக்கும் ஆச்சுங்களா. துறந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி மன உறுதி நீங்கள் எப்போ எடுத்துக்கிறீங்களோ அப்போ இயல்பாகவே உங்களுக்கான பிரம்மச்சரிய நிலைப்பு தன்மை அதிகரிச்சிடும். நீங்கள் இப்போதைக்கு வந்து 34 வருஷம் கழிச்சுங்க கல்யாணம் பண்ண போகிறோங்கிறத பற்றி யோசிக்காதீங்க. 21 வயசில் இப்போ அதை பற்றி யோசிக்கிற உங்களுக்கு எந்த தேவையும் இல்லை. உங்களுடைய பாதை உங்களை வலிமைப்படுத்துவது, பிரம்மச்சரியத்தில் நிலைப்பது, இறைவனை நினைப்பது, இப்படி போயிட்டுருங்க ஆச்சுங்களா. ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் எமனை கொண்டு வந்து முன்னாடி நினச்சே ஆகணுங்கிற தாட்ஸை விட்டுருங்க. வாழ்க்கையிலே மெட்டீரியல் லைஃப் எல்லாம் போலி எல்லாமே தெரியுது அப்படிங்கிறீங்களே, ஆனால் கர்மாஸ் வந்து இழுத்து விடும் பின்னாடி. இது கலந்து கலந்து தான் போயிட்டுருக்கும். ஆனால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் கடந்து எல்லாத்தையும் வந்து பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் அது போகிறப்போக விட்டுருவோம். தாட்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா ஒரு மீன் தண்ணிக்குள்ளே இருக்குன்னா அந்த மீன் எந்த தண்ணியில் இருக்குதோ அதே தண்ணிக்குள்ளே தான் இந்த மீனும் இருக்குது ஆச்சுங்களா. எல்லாம் ஒரு தண்ணியை தான் குடிச்சிட்டு இருக்கிறோம். அது தண்ணிக்குள்ளே இருக்குது, நம்ம காற்றுக்குள்ளே இருக்கிறோம் ஆச்சுங்களா. எல்லோரும் ஒரு காற்று தான் மாறி மாறி பயன்படுத்துகிறோம். அங்கே இருக்கிற காற்று வேறு, இங்கே இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஊடாடிட்டு இருக்குது அந்த காற்றுங்கிறது. அப்போ ஒரு இடத்துல ஒரு பாதிப்புனா அது எல்லா பக்கமே வந்துட்டு தான் இருக்கும். அப்போது நீங்கள் வந்து வெளி உலக விஷயங்கள் அதில் ரொம்ப மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கிறதா எனக்கு சொல்லியிருக்கீங்கள. வெளி உலக விஷயங்கள் மோட்டிவேஷன் தர்ற அளவுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறத உண்மை. அந்த உண்மை உங்களுக்கு புரிஞ்சதுனால நீங்கள் அப்படி இருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஒன்று பண்ண முடியும், முத்திரை பதித்தல்கள் போட்டுக்கொள்ளலாம் புரிஞ்சுங்களா. ஒரு சிறப்பான ஒரு முத்திரை பதித்தல் போட்டு உங்கள் மனசுக்கு நீங்கள் ஊக்கம் கொடுத்துக்கணும். தானே அருளால் சிவயோகம் தங்காது, உங்களுக்கு நீங்களே அருளுனாதான் சிவயோகமே தங்குங்கும் போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களை மோட்டிவேஷன் பண்ணுவதற்கான எல்லா வழிகளையும் நம்ம பயிற்சிகளை கொடுத்துருக்கோம் ஆச்சுங்களா. அப்போ அந்த மோட்டிவேஷனை நீங்கள் உங்களுக்கு எப்படி ஊட்டிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்திரை பதித்தல் பயன்படுத்தலாம். முத்திரை பதித்தல்களை நீங்கள் சொல்ல உங்களுக்கு தெரியாது என்னது இப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் நமக்கு என்ன வந்துடுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் 2 நாள் 3 நாள் 4 நாளெல்லாம் ஆகையில் உங்களுக்குள்ள இருக்கும் செல்களுக்குள்ளாக மாற்றங்கள் நிகழ ஆரம்பித்து அது அந்த பாதையில் உங்களை கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சு சரிங்களா. ஆனால் முதல் ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைக்கணும்.
அப்படியே அந்த டல்னஸ் அந்த சோகமெல்லாம் விட்டுருங்க. இப்போ உங்களை வலிமைப்படுத்திக்கணும், வலிமைப்படுத்துறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. இப்போது நினைக்கிறேன் மீண்டும் நாளைய தினம் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். நம்முடைய கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் டச் ஷார்ட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து இடையில ரெண்டு மூணு நாளாக என்னால் வீடியோஸ் போட முடியல. எப்படியும் இன்னொரு ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ஆச்சுங்களா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நான் இடையில வந்து இந்த நம்ம எழுதி வச்ச புத்தகங்களுக்காக பல கோட்ஸ் எழுதி வச்சிருக்கேன் நான், பிரம்மஸ்ரீ சகோதரர்களுக்காக கொடுக்கறதுக்காக. ஒரு கிட்டத்தட்ட 1000 கோட்ஸ் வரைக்குமே நான் எழுதியிருக்கிறேன், எல்லாமே புத்தகங்களாக உங்களுக்கு வரிசையாக. ஏன்னா நம்ம இப்போது கோயில் திருப்பணியில் சும்மா இருக்கீங்களா, எல்லா இடத்துல இப்போ உங்களுக்கு நோட்ஸ் எடுத்துகிட்டு போய் இருக்கிற எழுத்து எடுத்து 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 வச்சிருக்கேன். எல்லாத்தையுமே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்முடைய கம்யூனிட்டியில் இருக்கும் அனைத்து சகோதரர்களிடம், அது 10 பேருக்கு பயன்பட்டாலும் சரி, அதை வந்து ஒரு முறையை பண்ணி கொடுத்துரலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது. ஒருவேளை ஆங்கிலத்துலேயும் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் பேருக்கு போய் சேரும் இல்லைங்களா, அதனால ரெண்டும் கலந்து செஞ்சு ஒரு ப்ராப்பராக பண்ணுவோம். நீங்கள் கேட்குற எல்லா கேள்விகளுக்குமான பதில், அதற்கு மேலுமான பதில், அதற்கும் மேலுமான எல்லா விஷயங்களும் நம்ம அதில் கொடுத்துருவோம். ஸோ பல விஷயங்கள் நமக்குள்ளாக அப்படியே சைலண்ட்டாக நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம கடத்திக்குவோம் சரிங்களா. தொடர்ந்து பயணிக்கலாம். பல விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது, இருந்தாலுமே பிரம்மசரியத்தில் வலிமையோடு வாங்க, அது எல்லாமே விரைவில் நம்ம சொல்லுவோம். கோவில் திருப்பணிகள் முடிஞ்சு, கோவில்னா என்னங்க, நம்ம வந்து ஈசனுக்கும் விநாயகருக்கும் நந்திக்கான ஒரு குடைகளை உருவாக்கி இருக்கோம். அப்புறம் நம்ம எல்லோரும் சந்திப்பதற்கு தீட்சையை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு குறிப்பிட்ட இடத்த உருவாக்கி இருக்கோம். கோவில் கும்பாபிஷேகம் சமயத்தில் தீட்சையெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதனால ஏன்னா அந்த பிஸியில் இருப்போம். அப்போ எல்லோரும் நம்ம சந்தித்து பேசி இறைவனை தரிசித்து விட்டு அந்த ஒரு வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட அனைவருக்கும் தீட்சை கொடுக்கறத வந்து ஆன்லைனில் நம்முடைய மனோமய தீட்சை கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வழியில் அதற்கான பொட்டு, தீட்சைக்காக பொட்டுகள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், வில்லைகளாக ரெடி பண்ணி திருமூலரின் மெத்தடில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வர்றாங்க, பயிற்சியிலிருந்து கும்பாபிஷேகத்துக்கு வரும் அனைவருக்குமே அது கொடுக்கப்படும், விலை மதிப்பே இல்லாதது. அதில் வந்து நீங்கள் வந்து சில திரவங்களை கலந்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஆகுனி சக்கரம், துரிய சக்கரங்கள்லாம் நல்லா துடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும், கருப்பு கலர் பிளாக் கலரில் இருக்கும், அது ரெடி பண்ணியிருக்கு. அது போக வந்து சில சகோதரர்கள் வந்து உடல் பயங்கர ஹீட்டாக இருக்குது, பயங்கர ஹீட்டாக இருக்குது பாடி, என்ன பண்ணுறதுன்னு தெரியலண்ணா அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில சொல்யூஷன்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அது எல்லாமே நான் இங்கே வரும் சகோதரர்களுக்கு வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் வேலையும் இருக்குது ஆச்சுங்களா. அப்புறம் அது போக புத்தகங்கள் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த கேப்ஸில் அது ஏன்னா நான் சிஸ்டத்தில் மொபைல் இது ஒரு செட்டப் பண்ணால் தான் இங்கே வந்து பேச முடியுது இல்லைங்களா. ஆனால் சாதாரண சமயங்களில் நான் ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் வச்சு எல்லாமே குறிப்பெடுத்து உங்களுக்கு புத்தகம் எழுதுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸி, அதனால அதுவும் கொடுக்கப்படும். இனி இந்த பெரிய வேலைகள் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால இன்னும் நம்ம வேகமாக வலிமையாக போகலாம் சரிங்களா, மிக வலிமையாக போகலாம். எதிர்காலத்தில் வாய்ப்புகள் கிடைச்சா ஒரு ஆங்கிலத்தில் ஆங்கில சேனல் கூட நம்ம போட்டு இன்னும் உலகம் முழுவதும் தமிழ்நாட்டில் 2-3 வருஷம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இன்னும் பலருக்கும் போய் சேர்ட்டும் அப்படின்ட்டு கூட நம்ம பேசுறதுக்கு ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கலாம். அது இறைவனே வந்துட்டார் இல்லைங்களா, அவனி அவர் எப்படி நடத்துகிறாரோ அது நடக்கட்டும், தொடர்ந்து பயணிக்கலாம். அந்த உற்சாகத்தோடு பிரம்மச்சரியத்தில் வலிமையோடு இருக்கிற இந்த சமயத்தில் கலிகாலத்தில் வெளி உலகத்தில் ரொம்ப 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 கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் நடந்துட்டு இருக்குது. அது நான் சொல்லி தெரியணுங்கிறதுல உங்களுக்கே தெரியும், நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கீங்க. நான் கூட அதிகமாக வெளியில் போய் அதிகமான பழக்கங்கள் பண்ணிக்கிறது இல்லை, ஆனால் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போது நீங்கள் உஷாராக இருங்க, நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும், ரொம்ப கூட்டத்துக்குள்ளெல்லாம் போகாதீங்க ஆச்சுங்களா. உங்களுடைய ஆற்றல் பிரம்மச்சரிய ஆற்றல் டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஆச்சுங்களா. எதுவுமே ஒரு விதை மண்ணுக்குள்ளே இருந்தால் தான் முளைக்கும், வெளியில் வச்சுருந்தீங்கன்னா முளைக்காது. அது மாதிரி நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஆரம்பகட்டத்தில் இருக்கீங்க. 12 வருஷம் முடிகிற வரைக்குமே ஆரம்பகட்டம் தான், நானுமே ஆரம்பகட்டம்னு தான் சொல்லணும், 12 வருஷமெல்லாம் ஒன்றும் கிடக்கல. அப்போது நீங்கள் நான் உட்பட எல்லோருமே வெளி உலகத்தில் ரொம்ப கனெக்ஷன் வைக்கக்கூடாது. அப்படி வைக்கும்போது உங்களுடைய ஆற்றல் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். எந்த ஆற்றல், உங்களுடைய உயிராற்றல் ஆச்சுங்களா. எப்படி தண்ணீர் வந்து குழியை நோக்கி போகுதோ அதனுடைய பரிணாமம் தான் இதுவும். அப்போது பலவீனமானவர்களும் போகும். பலவீனமாக இருக்கிறவங்க அந்த ஆற்றலை வச்சுட்டு வலிமை அடைஞ்சிருவாங்களா அப்படின்னா, அது வலிமை அடைவதற்கான ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் அவங்கக்கிட்ட இல்லை, இருக்காது.
ஏன்னா ஏற்றுக்கொள்ளறோங்கிற உணர்வோடு இருந்தால் தான் அவங்களால ஏற்றுக்க முடியும். அந்த உணர்வோடு அவங்க இருக்க மாட்டாங்கிறதுனால நீங்கள் ஆர்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ இட் வேஸ்ட்டாக போயிடும் ஆச்சுங்களா, அவங்களுக்கும் பலனில்லை. அப்போ எப்படி இப்போ முறையாக வந்து ஆர்டரை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது, எப்படி அவங்களுக்கு கொடுக்கறது, நமக்கு ஆர்டர் குறையாமல் எப்படி அவங்களுக்கு ஒரு நன்மை செய்கிறது அப்படின்னா, அது நம்ம ஹீலர்ஸ் மோட் பயிற்சியில் மிக தெளிவாக கொடுத்துருக்கோம் ஆச்சுங்களா, மிக மிக தெளிவாக கொடுத்துருக்கோம். அது அப்புறம் அது அது மட்டும் இல்லாமல் நம்ம புத்தகங்களின் பிளானில் அதுவும் இருக்குது. எந்த மருந்துமே எடுத்துக்காமல் எல்லா எந்த நோயை வேணாலும் குணப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சில வகையான ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சு நம்ம புத்தகங்களும் எழுதுறதுக்கான அந்த வேலையும் போயிட்டுருக்கு. ஸோ அது எல்லாவற்றையுமே நம்ம வந்து படிப்படியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். அப்புறம் சில சகோதரர்கள் வந்து எனக்கு இமெயில் அனுப்புகிறாங்க, ஆனால் நீங்கள் வந்து வணிக மருத்துவம் அலோபதி மருத்துவத்துக்கு எதிராக பேசுகிறீங்க, அது வந்து உங்களுக்கு அது அது மட்டும் நீங்கள் பேசுறதுல எனக்கு பிடிக்கல, அந்த இல்லைன்னா நான் உயிர் வாழ்ந்திருக்கவே மாட்டேன் அப்படின்லாம் சிலர் என்னை வந்து மெயில் பண்ணுறாங்க, த்ரிட்டன் பண்ணுற மாதிரி மெயில் பண்ணுறாங்க. நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், மருத்துவத்துறையை பொறுத்தவரை, வணிக மருத்துவத்தை பொறுத்தவரை, நான் வந்து ஓப்பன்லி நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, என்னுடைய தாத்தா காலத்தில் 1945-50களில் எடுத்த ஆராய்ச்சி மருத்துவத்துறையில், உங்கள் ஆளுங்க தான் வணிக மருத்துவர்கள் தான் எடுத்த ஆராய்ச்சியில் இருந்த உயிரணுக்களின் எண்ணிக்கை இன்னைக்கு பாதியாக குறைஞ்சிருச்சு, அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நல்லா தெளிவாக பாருங்கள், உங்கள் கண்ணை திறந்து பாருங்கள், என்ன காரணமாக இருக்குது, நாட்டு மருந்துகள் இயற்கை மருத்துவத்தை எல்லாம் அழிச்சிட்டு வணிக மருத்துவத்தையும் இதை கொண்டு வந்து திணிச்சு அதை கெமிக்கல்ஸ் அதிகமாகவும் விவசாயிகள் மூலம் எல்லா விதத்துலையுமே பண்ணி உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைஞ்சி, அது மட்டும் இல்லாமல் சுய இன்பத்தை கல்வி திட்டங்களிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மச்சரியத்தை பற்றி போதிக்காமல் அவர் கொண்டு வந்து பலவீன ஸ்டேஜ், பெண்களில் 4-3 ஒரு ஆள் 2 ஆள் வந்து பீரியட்ஸ் பிரச்சனையோடு இருக்காங்க ஆச்சுங்களா, பிசிஓடி அப்படிங்கிற பிரச்சனை. ஆண்களுக்கு உயிரணுக்கள் குறைஞ்சிட்டு வந்தாச்சு, நீ அடுத்த ஸ்டேஜ் என்ன, ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் தான், நம்ம வீடியோ முடிஞ்சோடனே ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் ஆடெல்லாம் போடுறாங்களாம், இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போது முன்னாடி ஆடுகள் வெட்டப்பட்டு கொண்டே இருக்கிறத நம்ம கண்கூட பார்க்குறோம், பின்னாடி வந்துட்டு இருக்கிற ஆடுகள் அந்த எனக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்னு போச்சுன்னா நான் தடுக்க போகிறதில்ல, இல்லை நாம் என்ன பண்ண முடியும், ஆனால் எனக்கு என்ன தோணுதோ நான் அதை சொல்லிகிட்டு இருக்கேன் ஆச்சுங்களா, அது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக கூட நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் நான் பல விஷயங்களை உங்ககிட்ட பேசுகிறல்ல, 100 விஷயங்கள் பேசலாம், 50 விஷயங்கள் பேசலாம், அதில் ஒரு 2-3 கருத்து உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுச்சுன்னா எனக்கு போதும், மீது எல்லாமே நான் தப்பாக பேசுகிறேன், சரியாக பேசலினாலும் எனக்கு அதை பற்றி அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க, அவர் ஏதோ அவர் பேசிட்டு போகிறாருன்னு விட்டுருங்க. ஆனால் எண்டு பிரம்மசரீரத்தில் ஒழுக்கமாக கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரையில் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. அதுக்காக உங்களுக்கு ஒன்றும் புரியலன்னு நான் சொல்லலை, உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை விட அதிகமாக தெரிஞ்சிருக்கும், அதனால நீங்கள் அப்படி சொல்லலாம். ஆனாலுமே என்னுடைய சிற்றறிவுக்கு அந்த அறிவுகள் கூட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் விலகியிருக்கோம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே, மீண்டும் நாளைய தினம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நாளைய தினம் அப்படிங்கும்போது எனக்கு கேப் கிடைக்கும்போது சந்திக்கலாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 42 நாள் கடந்தாச்சு இல்லைங்களா, இந்த சேலஞ்சு பெண்டிங் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இதையும் நம்ம தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருப்போம். வாழ்க வளமுடன்.